என் அன்பாந்தவர்களே, மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங்கை பற்றிய இந்த எபிசோடு கொஞ்சம் பாருங்க. குழந்தைகள் படிக்கிறாங்கன்னா அந்த மனசு முழுமையாக படிக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் அந்த பாடத்தில் ஊன்றி இருக்கணும். இதுதான் அட்டென்ஷன் சொல்லுவாங்க, கவனம்னு சொல்லுவாங்க. மைண்ட்ஃபுல்னஸ்னா மைண்டில் ஃபுல்லாக அதுதான் இருக்கணும். இப்போ ஒரு கணக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க ஒரு வாத்தியார், ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர், ஏதோ ஒரு கணக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க வச்சுக்கோமே. அப்போ அந்த நேரத்தில் மனசில் அது தவிர வேறு ஒன்றுமே இருக்கக்கூடாது. நம்ம அடிக்கடி நான் என்னுடைய செமினாரில் சொல்லுவேன், நமக்கு ரெண்டு தொழிற்சாலைகளுக்கு சொந்தக்காரங்க நம்மளாம். We want two factories. One, our brain is a chemical factory. பல ஹார்மோன்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் சுரக்குது. சாப்பாடு பார்க்குறோம், சலைவா சுரக்குது. ஏதோ ஒரு துக்கமான செய்தி கேட்குறோம், கண்ணில் நீர்கள் நீர் வந்துடுது. ஏதோ பயப்படுறோம், அட்ரினல் சுரக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கெமிக்கல்ஸ். அப்போ அட்டென்ஷனுக்கு சில கெமிக்கல்ஸ் உண்டு. பின்னால சில எபிசோட்ல அதை பத்தி உங்களுக்கு பேச போறேன். அவர் மைண்ட் இஸ் அ தாட் ஃபேக்டரி. அவர் மைண்ட் இஸ் அ தாட் ஃபேக்டரி. நமது மனம் எண்ணங்களில் தொழிற்சாலை. ஒரு புள்ளி உரத்தை பார்த்தேன் அண்மையில், ஒரு நார்மல் டேல ஒரு நாளையில 6200 எண்ணங்கள் நம்ம மனசுல போகுதான். 6200 thoughts cross our mind. ஒரு நாளைக்கு ஒரு நாள் 24 மணி நேரம் வச்சுக்கோங்களேன், 8 மணி நேரம் மூணாக பிரிச்சுக்கோங்க. 8 மணி நேரம் தூங்கிடுறோம், 8 மணி நேரம் வேலை பார்க்குறோம், மீதி 8 மணி நேரத்தில் நம்ம மற்ற வேலைகள்லாம் செய்கிறோம். தூங்குற நேரத்தில் மனசில் என்ன தாட்ஸ் இருக்கு நமக்கு தெரியாது. ஆக அந்த 6200 16 வகுத்தீங்களான்னா எவ்வளோ வருது? 387 தாட்ஸ் வருது. அது 60 நீங்கள் வகுத்தீங்களான்னா ஒரு நிமிஷத்திற்கு 7 எண்ணங்கள் மனசில் வருது. நீங்கள் இதை சரியாக புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொன்னேன், மனசில் நம்ம எதை படிக்கிறோமோ, எது காதில் கேட்குறோமோ, எதை பார்க்குறோமோ, அது முழுமையாக பதிவாகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் அப்போதான் மனசில் நிற்கும். அப்போது நம்ம மனசில் இத்தனை எண்ணங்கள் இருக்கிறது, ஒரு நிமிஷத்தில் 7 எண்ணங்கள். ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸில் உட்கார்றாரு, அதை சொல்லிக் கொடுக்குறாரு. அந்த ஒரு நிமிஷத்தில் கண்ட்ரோல் பண்ணலைன்னா 7 தாட்ஸ் வருது. அந்த 7 தாட்ஸில் எத்தனை தாட்ஸு படிப்பு சம்மந்தப்பட்டது தெரியாது, அந்த குழந்தைக்கே தெரியாது. அப்போது எதனால் இந்த ஒரு முக்கியமான ஒரு புள்ளி ஒருத்தர் உங்களை கொடுக்குறேன் அப்படின்னா, ஒருத்தர் சொன்னார், அவர் அட்டென்ஷன் இஸ் பிசீஜ் லைக் நெவர் பிஃபோர். பிசீஜ் என்ற வார்த்தை என்னன்னா, இது போர்க்காலத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தை. ஒரு நாட்டை போயிட்டு சுற்றி வளர்த்துறாங்க இல்லையா, பிசீஜ்டு சொல்லுவாங்க. அப்போ நம்ம குழந்தையுடைய அட்டென்ஷன் என்ன ஆகுது, பலவிதமான எண்ணங்களால சூழப்பட்டு விடுகிறது. எப்படி ஒரு நாட்டை எதிரி நாட்டை போய் சூழ்ந்துக்கிறாங்களோ, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் மனசில் என்னென்ன எண்ணங்கள், பல டிவி சேனல், முன்னெல்லாம் ஒரு சேனல் ரெண்டு சேனல், இன்னைக்கு பல நிகழ்ச்சிகள் வந்தாச்சு, சினிமா நிறைய வந்தாச்சு, கையில் ஒரு ஸ்மார்ட் போன் வச்சுக்கிறாங்க, அதில் வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு, அது தவிர மாணவர்கள் மாணவிகள் வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், கண்ணால் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள், காதால் கேட்கக்கூடிய நிகழ்ச்சிகள், இது எல்லாம் எண்ணங்களை எண்ண அதிர்வலைகளை ஏற்படுத்துகின்றன. அப்போது இந்த ஒரு மைண்டிலேருந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், அடுத்த எபிசோடில் மீதியை பார்ப்போம்.